ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். மார்ச் மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். ரிஷப ராசியில் ராகு, விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி, கும்ப ராசியில் சூரியன், குரு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை 1ஆம் தேதி அன்றே புத பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 15ஆம் தேதி அன்று சூரிய பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அன்றைக்கு தான் பங்குனி மாத பிறப்பு. 21ஆம் தேதி ராகு பகவான் ரிஷபராசியிலிருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் விருச்சிக ராசியிலிருந்து துலாராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். இந்த மாதம் 29ஆம் தேதி அன்று புத பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி, மதி, கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்து வெற்றியடையும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க பெறுவீர்கள். ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் இதுவரை இருந்து வந்த பின்னடைவு நீங்கும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பல விஷயங்களிலும் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். திருமணம் சம்பந்தமான, சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலை அனைத்தும் மாறும். நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். தள்ளி போய் கொண்டிருந்த குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்களும் அனுகூலத்தை உங்களுக்கு வழங்கும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நிச்சயமான முறையில் உங்களுக்கு விலகும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு மாதம். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். பார்த்துக்கிட்டு இருந்த உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். புதிய உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். மேலிடம் சக ஊழியர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலகட்டமாக ஏகப்பட்ட சிக்கல்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்தது. இந்த ராகுகேது பெயர்ச்சி நடக்கிறது இந்த மாதத்தில் நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு உங்களுக்கு காணப்படும். பெண்களை பொறுத்தவரை யோக வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நிச்சயமான முறையில் விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தினருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் திறமைகள் வெளிப்படும். தினசரி முருகன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். சந்திராஷ்டம தினங்கள் 23, 24 அதிர்ஷ்டமான தினங்கள் 5 மற்றும் 6. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும். நான் இறைவனிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.